ஐவர்ஸ், இன்றைக்கி லன்ச் வந்து சிக்கன் கறி, அது கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதில் இருந்து டொமேட்டோ, கார்லிக், ஜிஞ்சர், ஆனியன், க்ரீன் கொரியண்டர், அப்புறம் வந்து அந்த க்ரீன் சில்லி ஒன்று, எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். சும்மா ரெண்டு பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு ஹாஃப் ஆனியன் போட்டிருக்கேன். கொரியண்டர் லீஃப் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எதாவது தப்பாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுன்றதுக்கான ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அந்த இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடான உடனே கொஞ்சோண்டு ஆனியன், ஹாஃப் ஆனியனை மறைச்சிட்டோம், மீதி ஆனியன் ஒரு ஆனியனில் பாதி இலை போட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அரைச்சி வச்சு அந்த மிளகு அதில் சேர்க்குறேன். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த கிரேவியோட திக்னஸ்ஸு, ஃப்ளேவரு, டேஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சூடாக கொதித்த உடனே சிக்கனை போட்டுடுறேன். ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே இருக்கட்டும், 600 கிராம்ஸ் இருக்கும் சிக்கன். நல்லா வாஷ் பண்ணி டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா இப்போது கொதித்த உடனே நம்ம கொஞ்சம் குழம்பு தூள் சேர்க்குறோம். இல்லை மிளகா, மல்லி, ஜீரகம் சேர்த்துருக்க தூள், சால்ட்டு, அவ்வளோதான். இதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விட போகிறோம். சிக்கனில் நல்லா இந்த மசாலாலாம் ஏறி சூப்பராக வரும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்த்தாச்சு சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகப்போம். வேக வச்சாச்சு, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த எண்ணெய்லாம் மிதந்து மேலே வந்துருச்சு. ஸோ நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்புலாம் போட்டு அரைச்சது அதை ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக விடுங்க. இப்போது கொத்தமல்லி தழை போட்டு கிரேவியை இறக்கிடலாம். ஒரு சைடு நாங்கள் சிக்கன் சுக்கா பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் தான் சிக்கன் சுக்கா, சிக்கன் குழம்பு, ரைஸ் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிலெலாம் மேலே வந்து சூப்பராக இருக்குது சிக்கன். இதை அப்படியே செஞ்சு எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.